இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட சகோதரர் அபிஷேக் தபலிஸ்ட் அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவரே சகலவித ஆறுதலின் தெய்வம் என்று சொல்லி அவரை இழந்து வாடுகிறதான குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கும் அவரோடு பணிபுரிந்தவர்களுக்கும் அவருடைய மாணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. முக்கியமாக தமிழ் கிறிஸ்துவ மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மிகவும் பிரபலமான ஒரு இசையை இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்நாளில் பயணித்த சகோதரர் அபிஷேக் அவர்களுடைய மரணமானது ஒரு பெரிய இழப்பு. இந்த நாளிலும் கூட அவருடைய மாணவரிடத்தில் சில விஷயங்களை பேச இருக்கிறோம். ப்ரைஸ் லார்ட் பிரதர். ப்ரைஸ் லார்ட் பிரதர். உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், நீங்கள் எப்படி தபேலா வாசிக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் ஏற்பட்டு அருமையான சகோதரர் அபிஷேகை சந்தித்தீர்கள். ஸோ உங்களை குறித்தும் உங்களுடைய ஆரம்ப நாட்களை குறித்தும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னுடைய பெயர் ராஜரத்தினம், ஆனால் ஷார்ட்டாக ராஜ் என்று கூப்பிடுவார்கள். நான் காஞ்சிபுர திருப்பத்தி குன்றம் கிராமத்தை சார்ந்தவன். சர்ச்சஸ்லே திருப்பத்தி குன்றம் சிஎஸ்சி சர்ச்சிலே பேண்ட் வாசிக்கிறதுலேருந்து டைமிங் வாசிக்கிறதுலேருந்து அப்போவே இசை என்றாலே ஒரு ஈர்ப்பு எனக்கு இருந்தது. அதன் அடிப்படையிலே ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருந்தது. என்னுடைய பிரதர் விமல்ராஜ் அவர்கள் வந்து ரிதம் பிளேயராக இருக்காங்க. அதன் அடிப்படையிலே ஏதாவது நம்ம ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வம் வந்தபடியினாலே ரிதம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை தான் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்தது. ரிதம் அப்படி இல்லை என்றால் ட்ரம்ஸ், இது ரெண்டுத்துலேயே ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்வம் இருந்தது. ஆனால் எல்லா சர்ச்சஸுமே பார்த்திங்கன்னா ரிதம் பிளேயர், கீபோர்ட் பிளேயர், கிட்டார் பிளேயர், ட்ரம் பிளேயர் இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்லாவில் என்னுடைய நாட்டம் கொஞ்சம் அதிகமாக போனபடினாலே தப்லா இசையை சிறந்த முறையில் வாசிக்கணும், அதுவும் கடவுளுக்காக வாசிக்கணும் என்று நான் தீர்மானம் எடுத்தேன். அதன் அடிப்படையிலே நான் தப்லாவை வாங்கினேன். வாங்கிட்டு அதை வாசிக்க தெரியாது, ஆனால் அதை வாங்கிட்டேன். வாங்கிட்டு ஏதோ எது வாசிக்கிறத பார்த்து பார்த்து யாராவது வாசித்தாங்கன்னா ஏதாவது ப்ரோக்ராம், மேரேஜ் ப்ரோக்ராமோ இல்லை பப்ளிக் ப்ரோக்ராமோ அப்படி போயிட்டு வாசிக்க சொல்ல தப்லாவை பார்த்து அவங்க எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பார்த்து வாசிட்டு இருந்தேன். ஆனால் இப்படியே போனால் நம்ம வந்து சரியாக வாசிக்க முடியாது. நேர்த்தியான இசையை நாம் பெஸ்ட்டான ஒரு ப்ரிப்பேர் நம்ம கொடுக்க முடியாது அப்படின்றத அறிந்துட்டு கொஞ்சம் நல்லா வாசிக்கணும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ், சரி ஒரு பெஸ்ட்டு பிளேயர்கிட்ட நம்ம கிளாஸுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்தேன். பேசிக் கற்றுக்குன்னு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் போனால் ஈஸியாக இருக்குன்றதுனால பேசிக் இன்னொரு கிட்டத்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரோக்ராம், மேரேஜ் ப்ரோக்ராம் போய் வாசிக்க சொல்ல பிரதர் ஹஸ்பண்ட்ஸா அவர்கள் ப்ரோக்ராமில் என்னோடு கூட கீபோர்டு இசையை வாசிக்கும் பொழுது அவர் தான் எனக்கு, தம்பி நீ என்ன பண்ணுறீங்க, எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு நீங்கள் இன்னும் பெட்டராக வாசிக்கணும்னு விருப்பப்படுறீங்களா அப்படின்ற என்னிடத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக நான் இன்னும் கடவுளுக்காக வாசிக்கணுன்ற முடிவு எடுத்த பிறகு கடவுளுக்காக நேர்த்தியாக வாசிக்கணும் அப்படின்ற தீர்மானம் எடுத்த பிறகு அவரிடத்தில் நான் சொன்னேன், கண்டிப்பாக நான் நேர்த்தியாக வாசிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேண்ணா அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க தான் எனக்கு பிரதர் அபிஷேக் அண்ணனை எனக்கு அறிமுகப்படுத்தி அவருடைய நம்பர் கொடுத்தாங்க. அவர்கிட்ட நான் நம்பர் வாங்கி அபிஷேக் அண்ணனை காண்டாக்ட் பண்ணி, ஆனால் அந்த மாதிரி நான் உங்களோட உங்ககிட்ட நான் தபலா கிளாஸ் கற்றுக்கணும், உங்ககிட்ட நான் தபலா இசையை நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வம் இருக்காண்ணா, நான் உங்ககிட்ட வரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு தாராளமாக வர வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அழைத்து அவரோட வீட்டில் ஃபஸ்ட்டு பேசி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு மீட் பண்ணி நம்ம எப்படின்றத நம்ம பேசலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு
அவங்க பேசிட்டு அதுக்கப்புறமா தான் அவரோட கூட நான் கிளாஸில் பயணம் பண்ணேன். ஓகே, நீங்கள் அவரிடத்துல ஒரு மாணவராக இணைந்திருக்கிறீங்க. ஸோ அநேக மாணவர்கள் இருந்திருப்பாங்க, அவரோடு கூட பணிபுரிஞ்சிருப்பீங்க. சில நேரங்களில் அவர் ப்ளே பண்ணும்போது நீங்களும் கூட போயிருப்பீங்க. ஸோ அவரோடு பணிபுரியும் போது அல்லது அவரோடு மாணவராக இருக்கும்போது உங்களிடத்தில் அவர் பழகிய விதங்கள் என்னென்று சொன்னால், ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் நம்மிடத்தில் பழகிற விதங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை குறித்து நீங்கள் சொல்ல முடியுமா? அவருடைய பழகிற விதம், அவர் உங்களிடத்தில் காட்டுகிற அன்பு எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியுமா பிறகு? கண்டிப்பாக. ஒரு மாணவனாக நான் அவரிடத்தில் சேர்ந்த பொழுது மாணவனையும் தாண்டி ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக என்னை அன்போடு கூட என்னை என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு நோட்ஸையும் மிக நேர்த்தியாக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுற அண்ணன் அவங்க. மாத்திரமல்ல, ஒரு நோட்ஸ் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, திட்டுவாங்க. ஆனால் நம்ம எந்த விதத்தில் சொன்னால் அவங்களுடைய மனசு வலிக்காது, அவங்களுடைய மனசு பாதிக்கப்படாதுன்றத அறிந்து அதன்படியிலே எனக்கு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையிலே சொல்லி அதை எப்படி வாசித்தா நல்லாயிருக்கும், இப்படி வாட்சா தான் அது நல்லாயிருக்கும், இப்படி ப்ளே பண்ணால் தான் அது நேர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நோட்ஸும் எனக்கு அன்போடு எப்போவுமே சிரித்த முகத்தோடு எனக்கு சொல்லி தருவாங்க. மாத்திரமல்லாமல் அவரிடத்துல எந்த டைம் நம்ம கால் பண்ணாலும் எடுத்து, சப்போஸ் அவங்க ஏதாவது ஒரு ரெக்கார்டிங்கில் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு மீட்டிங்கில் இருந்திருக்கலாம், அந்த டைமில் ஃபோன் எடுக்க முடியலன்னா கூட உடனே வந்து ஃபோன் காலை எடுத்து பார்த்துட்டு, ராஜாமா சாரிம்மா நான் ரெக்கார்டிங்கில் இருந்தால் தான் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு பணிவோடு கூட மதிக்கத்தக்க ஒரு ஒரு இசை பிளேயர் அண்ணன் அபிஷேக் அண்ணா அவர்கள். அவரோடு கூட இசையில் நான் எங்கே ப்ரோக்ராம் வாச்சாலும், ஆனால் நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நீங்கள் வாசகத்தை நான் பார்க்கணும், நீங்கள் ப்ளே பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். மாத்திரமல்லாமல் அவங்க வாசிக்கிற வாசிப்பு பார்த்திங்கன்னா வாசிக்கலாம், ஆனால் கடலுடைய ப்ரெசன்ஸை நம்ம கொண்டு வரதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அது கடலோடு கூட இருந்தால் மாத்திரம்தான் நம்ம கொண்டு வர முடியும். அதுபோல் அவங்க வாச்சாலே கடலுடைய ப்ரெசன்ஸை நம்ம கண்டிப்பாக உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான இசையை வாசிக்கக்கூடிய அண்ணன் அவங்க. அவரை இழப்பு என்கிறது இன்றைக்கும் ஒரு கனவாக இருக்கிறது. அவர் இழந்துட்டோம் அப்படின்ற நினச்சி கூட பார்க்க முடியல. இருந்தாலும் அவர் கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரு சந்தோஷத்திலே நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக பிரதர், நீங்கள் ஒரு பெரிய இசைக்கலைஞனை மாத்திரமல்ல ஒரு அன்பான ஒரு குடும்ப உறுப்பினரையும் நீங்கள் இழந்திருக்கிறீங்க என்று தான் சொல்ல முடியும். ஸோ அருமையான அபிஷேக் பிரதரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மிக பிரபலமான ஒரு இசையை வாசிக்கக்கூடிய நேர்த்தியான இசையை தபலிஸ்ட் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஸோ உங்களால் சொல்ல முடியுமா பிரதர், அவர் நம்முடைய தமிழ் கிறிஸ்துவ முன்னணி பாடகர்களோடு யாராருக்கெல்லாம் அவர் இசை வாசித்திருக்கிறார், அல்லது மீடியா இருக்கும் எந்தெந்த மீடியாக்கெல்லாம் வாசித்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா பிரதர், கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. மனம் எங்கும் நின்றிருக்கும் ஐயா வேசர் லாரன்ஸ் ஐயா அவர்களுடைய மனம் எங்கும் நிறைந்திருக்கும் ஆல்பம் சாங்ஸை ஃபுல்லாகவே அபிஷேக் அண்ணா வாட்சது தான். மாத்திரமல்லாமல் அவர் நிறைய ரெக்கார்டிங்கை வாட்சிருக்காரு. எண்ணுக்கடங்காத ரெக்கார்டிங்ஸ் அவர் வாட்சிருக்கிறதுனால நிறைய மீடியாஸுக்காக இருக்கட்டும், ஃபாரின்லேயாக இருக்கட்டும், ஃபாரின் ட்ரூப்பாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அவங்க நிறைய வாட்சிருக்காங்க. நமோ நமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் இருக்குது, அதுலேயும் ஃபுல்லாக வாட்சிருக்காங்க. நிறைய மீடியாஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ், எவ்வளவோ அவர் வாட்சிருக்கிறது நம்ம சொல்லவே முடியாது. மாத்திரமல்லாமல் ஓனாக ஓல்ட் இஸ் கோல்டு என்ற அந்த கான்செப்டை நடத்தி தமிழ் கிறிஸ்துவ மக்களிடத்தில் ஒரு பெரிய மதிப்பை பெற்ற அண்ணன் அவங்க. அதற்காக அண்ணன் இரவும் பகலுமாக உழைத்த நாட்கள் உண்டு. எப்போ கால் பண்ணாலும், அம்மா நான் கான்செர்ட்டுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அதே தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதற்காக அவங்க உழைத்த வேலைகள் அதிகம்.
அதற்கான பலன் கண்டிப்பாக கர்த்தர் அவங்களுக்கு அந்த கான்செப்டில் கொடுத்தார். அதுபோல் நிறைய மீடியாஸுக்கு நிறைய அவர் வாட்ச் கொடுத்துருக்காங்க, ரெக்கார்டிங் வாட்ச் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெக்கார்டிங்லேயும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும். அந்த ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கிறது தான் அண்ணங்கிட்ட ஸ்பெஷலிஸ்ட்டே. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயிங் எதுன்னா சத்தியவேதம் சாங்ஸ். அந்த சாங்ஸ் வாசித்தாங்கன்னா என்னுடைய நான் எங்கே இருக்கிறதன்றது மறந்துட்டு அவங்க வாசிக்கத்தை அவ்வளோ உன்னிப்பாக கவனிப்பேன். ஏன்னா அவ்வளோ நேர்த்தியாக வாசிக்கக்கூடிய அண்ணன் அவங்க, நிறைய மீடியாஸ்க்கு நிறைய ரெக்கார்டிங்ஸ்க்கு அவரால் பிரயோஜனப்பட்டவங்க இந்த தமிழ் கிறிஸ்துவ உலகில் நிறைய பேர் இருக்கிறாங்க. மிகவும் சந்தோஷம் பிரதர். அருமையான பிரதரை குறித்து நீங்கள் பேசும்போது, அவர் ஒரு இசைக்கலைஞன் என்பதை விட இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம், அதாவது இசை வாசிப்பது என்பது வேறு, அவருடைய வேத வாசிப்பு, ஜபம், ஸோ அவர் குடும்பத்தோடு வைத்திருக்கிறதான அன்பு, ஸோ இதை குறித்து நீங்கள் ஒரு மாணவனாக அவருடைய குடும்பத்தோடு ஒருவராக இருக்கிறபடியால் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருந்தது? ஸோ அவர் ஊழியர்களோடு பழகுகிற விதம், ஸோ தேவனோடு பழகிற விதம், குடும்பத்தின் உறுப்பினர்களோடு அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் இருந்திருப்பாங்க, ஸோ அவர்களோடு அவர்களுக்கு இருந்ததான அன்பை குறித்தும் கொஞ்சம் சொல்ல முடியுமா பிரதர்? கண்டிப்பாக. அண்ணன் அவங்க பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் சிறந்த ஒரு நபர். சில பேர் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கடவுளோடு கூட இருந்தால் மாத்திரம்தான் இசையை மீட்ட சொல்ல கடவுளுடைய பிரசன்ஸை உணர முடியும். அப்படி போல் விசுவாசத்திலும் சரி, தேவனோடு கூட உறவாடுகிறதிலும் சரி, அவங்க குடும்பத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா தேவனோடு கூட அதிகமாக ஐக்கியம் கொள்கிற ஒரு குடும்பம். அவங்க பெற்றோராக இருக்கட்டும், அவருக்கு பெற்றோர் ஆரம்பத்திலிருந்தே அண்ணனை அப்படி தான் வளர்த்துருக்காங்க. அந்த வளர்த்த விதம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அவர் எந்த காரியம் எடுத்தாலும் கர்த்தர் இருக்கிறார் அப்படின் தான் சொல்லுவாங்க, கர்த்தர் இருக்கிறார் பார்த்துப்பார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த காரியத்திலையுமே சரி, எந்த விதத்துலையுமே அவங்க சோர்ந்து போயிட்டால் கூட, அவர் சோர்ந்து போன சமயத்தில் கூட நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னோன்னா, ஆனால் கர்த்தர் இருக்காங்க பரவாயில்ல நான் விடுங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல சொல்ல, கண்டிப்பாகமா கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் கைவிட மாட்டார் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுபோல் அவர் ஆவிக்குரிய ஜீவத்திலும் சரி, மாத்திரமல்ல அவரை அதிகமாக இன்வால்வ் பண்ணது வேர்ட் இஸ் கோல்ட், கடவுளுடைய சாங்கை வாசித்து அது ஒரு லைவாக யூடியூப்பில் லைவ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலியே சேர்ந்து அவங்களுடைய சிஸ்டர் சொர்ணாக்கா, அவங்களுடைய மகன்கள், அவருடைய மகள் மகன், மாத்திரம் ஒரு சிலர்கள் இணைந்து ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்ற ஒரு இசை நிகழ்ச்சி அவங்க நடத்துவாங்க. வாரத்தில் ஒன் டேஸ் இல்லை மாதத்தில் ஒன் டேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டை சூஸ் பண்ணி அதை நடத்துவாங்க. அப்படி போல் கடவுளுடைய காரியங்களில் அவர் அதிகமாக ஈடுபடுத்த நாட்கள் உண்டு. அவர் ஈடுபடுத்தி கடவுளோடு கூட இருந்த அந்த உறவு என்பது மிக சிறந்தது. மிகவும் அருமையான ஒரு சாட்சியை கொடுத்துருக்கிறீங்க சகோதரர் அபிஷேகை குறித்து. ஸோ அது மாத்திரமல்ல, ஒரு மாணவனாக அல்லது குடும்பத்தின் உறுப்பினராக அநேக தமிழ் கிறிஸ்துவ பாடகர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு, மாணவராக உங்களுக்கு ஒரு இழப்பு, குடும்பத்தின் உறுப்பினராக அநேகருக்கு இழப்பு. ஸோ உங்களுடைய மனநிலைமை, அவருடைய இழப்பை குறித்து உங்களுடைய மனநிலைமை இப்பொழுது ஒரு மாணவராக எப்படி இருக்கிறது பிரதர்? இதை எப்படி பார்க்குறீங்க? இதை என்னுடைய மாணவன் என்கிறதையும் தாண்டி அவர் குடும்பத்தில் அவர் ஒரு கூட பிறந்த தம்பியை போல என்னை நேசித்த அண்ணன் அவர்கள், அவருடைய இழப்பு என்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று. ஏனென்றால் அவர் இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் இழந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இது எல்லாமே இப்போ நடந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவை போல தான் இருக்குது. அவர் இழந்ததில் ரொம்ப மனசு உடைஞ்சி போன நேரங்கள் உண்டு. அதிலிருந்து இன்னமும் வெளியே வர முடியல. ஏனென்றால் நான் ஒரு மாணவனாக இருந்துட்டேன் என்றால் அது ஓரளவுக்கு எனக்கு தெரிந்திருக்காது. ஆனால் அதையும் தாண்டி நான் அவரோடு கூட ஒரு கூட பிறந்த சகோதரனை போல நான் பழகின நாட்கள் உண்டு.
அதிகமாக ராஜாமா அப்படிந்தா கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு எதுவாக இருந்தாலும் பாசத்தோடு பண்போடு அவர் என்னிடத்தில் பேசின நாட்கள் உண்டு. மாத்திரமல்லாமல் எந்த நேரத்தில் ஆனால் நீங்கள் எனக்கு இங்கே வந்து நீங்கள் வாசிக்கணும், நீங்கள் வந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்ல எந்த ப்ரோக்ராம்ஸாக இருந்தாலும் கேன்சல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்திரமல்லாமல் என்னுடைய ஊழியத்தை அதிகமாக நேசித்த அண்ணன் அவங்க எப்போ அழைத்தாலும் நான் அழைத்திருக்கிறேன் என்பதை அறிந்து அவர் முன்கூட்டியே ஈவினிங் ப்ரோக்ராம் என்றாலே காலையிலேயே வந்து அதுக்கான ஆயத்த பணிகளை என்னோடு கூட சேர்ந்து செய்து அதை நேர்த்தியாக எனக்கு முடித்து கொடுத்து அதுக்கப்புறமா அவங்க நைட்டு போவாங்க. எத்தனையோ நாட்கள் கிளாஸில் நான் போக சொல்ல ரெக்கார்டிங் நைட்டில் முடிச்சுட்டு வந்து படுப்பாங்க. அவர் எத்தனை மணிக்கு வந்திருப்பான்னு கேட்டிங்கன்னா 4 மணிக்கு இல்லை 5 மணிக்கு தான் வந்து படுத்திருப்பாங்க. நான் கிளாஸுக்கு வரேன்னு சொன்னாலும் அப்போவும் தாராளமாக வா, தூக்கத்தெல்லாம் விட்டு எனக்கு அவங்க கிளாஸ் சொல்லி கொடுத்த நாட்கள் உண்டு. கொஞ்சம் அவர் சொல்லியிருக்கலாம், இல்லைம்மா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு, அப்படிலாம் இல்லை. ஆனால் எப்போ நான் கிளாஸுக்கு வரேன்னு சொன்னாலும் அது அன்போடு அழைத்து அது நேர்த்தியாக வாசிக்க சொல்லி கொடுத்து என்னை மிகவும் ஊக்குவப்படுத்தின அண்ணன் அவர்கள். அவரை இழந்ததிலே நான் மிகவும் மனது உடைக்கப்பட்டவனாக நான் இருக்கிறேன். அநேகருக்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஸோ அவருடைய இழப்பை இழந்து வாடுகிறதான குடும்பத்தாருக்கு, அவருடைய மாணவராக அவரோடு உடன் பணியாற்றுபவராக அவரோடு கூட இசை அமைத்தவராக நீங்கள் அவருடைய குடும்பத்திற்கு சொல்லுகிற சில காரியங்கள் ஏதாகிலும் இருக்கும் என்றால் ஸோ நீங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பாக அவரை இழந்து வாடுகின்ற அவரை இழந்த துக்கத்தில் இருக்கின்ற அவர்களுடைய குடும்பத்துக்கு ஒரு மாணவனாக மாத்திரமல்லாமல் குடும்பத்தில் ஒரு நபராக நான் சொல்லுகிறது அண்ணன் கடவுளோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான் என்று எழுதுகள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே கிறிஸ்துவுக்குள்ளே மரித்திருக்கிற அண்ணனுடைய ஆவி ஆத்மா கடவுளிடத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது நம்ம விசுவாசிக்கிறோம். அதன் அடிப்படையிலே அவர்கள் விட்டு சென்ற பிள்ளைகள், மனைவி, பெற்றோர்கள் மற்றும் அவர் கூட பிறந்தவர்கள், உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஒரு மாணவனாக ஒரு குடும்பத்தின் நபராக நான் சொல்கிறது எப்பொழுதும் நான் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருப்பேன். ஆறுதலாக மாத்திரமல்லாமல் எந்த உதவி வேண்டுமானாலும் நான் செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேன். அவர் கடவுளோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரு மன தைரியமே நம்மளை தைரியப்படுத்துவதாக. அவருடைய இழந்து வாடுகிறதான குடும்பத்தாருக்கு என் தேவனாகிய கர்த்தர் சகலவித ஆறுதலையும் தேறுதலையும் அளிப்பாராக. ஸோ இந்த இழப்பை நாம் ஈடுகட்ட முடியாது, நம் தேவனிடத்தில் கேள்வி கேட்கவும் முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஜீவன் தேவனுடைய கையில் உண்டு. ஒரு நாளிலே கிறிஸ்துவோடு கூட அவரும் இருப்பார், அவரை நாம் சந்திப்போம் என்கிறதான ஒரு நிச்சயத்தோடு நிச்சயமாக இந்த சூழ்நிலையை தேவன் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து வழி நடத்துவாராக. உலக தமிழ் கிறிஸ்தவர்களுடைய சார்பாக, மக்களுடைய சார்பாக அருமையான சகோதரர் அபிஷேக் அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும், அது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு முன்வைத்து வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஆறுதல், தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு எல்லா இழப்பீட்டுக்கும் ஒரு ஆறுதலை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடவுள் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆமென்.